ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வேல் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 20x30 சைஸில் இருக்குது. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ரெண்டு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பெட்ரூம் அண்ட் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தால் போதுமானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் போதும்னாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரூமோட சைஸ் பெருசாக இருந்தால் இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியே பார்க்கிங்க்கான ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளானை பார்த்துலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் தான் ரோடு இருக்குது. ஸோ இப்படி வந்தோம்னா ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன், நம்ம ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி கிளைம் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டெப்புக்கான ஆப்ஷன். பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x9 feet சைஸில் பார்க்கிங்கோட சைஸ் இருக்குது. அடுத்ததாக மெயின் டோர் என்ட்ரன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 3 ஸ்டெப்லேருந்து 4 ஸ்டெப் மட்டும்தான் நம்மளுக்கு படிக்கட்டோட வீவ் தெரியும். அது போக இது கொஞ்சம் ஹைட் மேலே இருக்கிறனால இதுக்கு கீழேயுமே வந்து நம்ம 2-வீலர் கூட பார்க் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்து சின்னதான கேட்டுக்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்டுக்கான ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம். ஏன்னா படிக்கட்டு மேலே போயிடும், அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இப்படி கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஏரியாலேயே நம்மளுக்கு ஸ்டெப்புக்கான ஆப்ஷனும் கொடுத்துடலாம். இந்த அவுட்டர்லேயுமே பார்க்கிங் ஏரியா இது ஸ்டெப்புக்கான ஆப்ஷனை கொடுக்கலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்பேஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு அவங்களுக்கு 2-வீலர் பார்க்கிங் இருந்தால் கூட போதும்னு கேட்டிருந்தாங்க. சின்ன சின்னதான பிளான்டிங்ஸ், அந்த மாதிரி செடி வைக்கிற மாதிரி ஒரு சிட் அவுட் மாதிரி வேணும், ஒரு செட் பேக்ஸ் மாதிரி உக்காந்துக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு சின்னதான ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஊஞ்சலுக்கான ஸ்பேஸ் கூட அவங்க இங்கே கொடுக்கலாம். 2-வீலர் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கார் பார்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் அவுட் சைடில் இருக்கிறனால அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது இங்கே மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கான வீவ் தான் கொடுத்துருக்கோம். என்ட்ரு ஆனோன்னா லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 14x8x11 feetன்ற சைஸில் நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு பெரிய லிவிங் ஹாலுக்கான ஸ்பேஸ் தான். ஸோ இந்த லிவிங் ஹாலில் வந்து நல்லாவே ஸ்கொயர் டைப் மாதிரி, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் இருக்கும் இந்த லிவிங் ஹாலு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம படிக்கட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த கார்னரில் கொடுக்க முடியல, அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் டோருக்கான என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே ஒரு அழகான ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்கிற மாதிரியான ஒரு டிவி கேபினெட் கொடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்னதான ஷெல்ஃப் டிசைன் மாதிரிலாம் கொடுத்தோம்னா லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹுட்டன் டைப்லேயே வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி லேமினேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம சோஃபா போட்டுக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டான பெரிய சோஃபாக்கான ஆப்ஷனே கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் வந்து சோஃபா செட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எல் டைப் ஸ்லாப் மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாகவே சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு 2 சேர் கூட போட்டுக்கலாம். அண்ட் சோஃபாக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து டீபாக்கான ஆப்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், லுக் வைஸ்லையும் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இந்த அளவுக்கு மட்டும் சோஃபா செட்டுக்கான ஆப்ஷன் போதும்னா இந்த அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இந்த இடத்துல இந்த வாலில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி கூட நம்ம டிசைன் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் உள்ளே வேணால் அவுட்டரில் வேணும்னா கூட இந்த கார்னரில் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ கிச்சன் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை, ஒரு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் வெளில கொடுக்கணும்னா கூட லீவிங் ஹாலில் இந்த கார்னரில் கொடுத்துக்கிட்டா கூட ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது இந்த லீவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லீவிங் ஹால்லே வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் வேணும்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கான அவுட்லெட் இன்லெட் எப்படி வேணுமோ அது இந்த டாய்லெட் போர்ஷனில் 4x6 சைஸில் கன்வீனியண்ட்டான ஒரு பாத்ரூம் ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸில் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷனும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விண்டோக்கு இங்கே கூட நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு 2x4x சைஸில் வந்து விண்டோக்கு இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம். ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், ஸ்பேஸும் நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி பிளான் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு டிரெஸ்ஸிங் போர்ஷனாக கூட இங்கே வந்து டிரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பிளான் பண்ணி வித் மிரருக்கு மாதிரி டிசைன் பண்ணி அப்படி கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக தோணுதோ அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து இந்த லீட்டில் பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கும், இப்படி பார்த்தோம்னா 5.5 சைஸில் இருக்கும். ஸோ இந்த கிச்சன் ஸ்லாப் பிளான் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு சைஸில் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சி டைப் மாதிரி பிளான் பண்ணோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லாப் பார்த்தோம்னா நம்ம 2x சைஸில் கொடுக்கலாம்.
ஸோ ரெண்டு அடின்ற சைஸில் வந்து கொடுத்துட்டோம்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும், அதுவே போதுமான ஒரு சைஸாக இருக்கும். ஸோ ரெண்டு அடின்ற சைஸில் கொடுத்துட்டு இங்கே நம்ம கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் அண்ட் சிங்க் வேணால் இந்த பக்கம் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த பக்கம் சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே எல் டைப் மட்டும் வேணும்னா இந்த போர்ஷனை வந்து கட் அவுட் பண்ணி வெறும் எல் டைப் மாதிரியான ஸ்லாபும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சைஸில் நம்ம கன்வீனியண்ட்டாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேணால் ஃபுல்லாகவே ஷெல்ஃபுக்கான ஆப்ஷனும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரெண்டு அடியுமே இதிலேயே வந்து சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதான யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வேணும், ஒரு துணி காய போடுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும், இல்லை பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ், ஒரு சிங்க் போர்ஷன் அவுட் சைடில் கொடுத்துட்டோம்னா இந்த பூஜை ரூம் பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான்வெஜ் ஐட்டம் செய்யும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட அவுட் சைடில் வாஷ் பண்ணணும்னு நினச்சா கூட செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை கழுவி கவுத்து போடுறதுக்கு கூட இந்த இடம் வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். அப்படி தேவைன்னு நினச்சா யூட்டிலிட்டிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ கிச்சனோட சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணி தான் நம்ம அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா லிவிங் ஹால்லேருந்து டைரெக்டாக வந்தோம்னா இங்கே பெட்ரூமோட சைஸுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x8 சைஸில் வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் தான். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம வார்ட்ரோப்புக்கு இந்த இடத்த வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு உட்டன் வார்ட்ரோப் கொடுக்கலாம், இல்லைனா ஷெல்ஃப் மாதிரியே பிளான் பண்ணி அதுக்கு டோர் வந்து உட்டன் டைப் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அவுட்டர் லுக்லேருந்து பார்க்குறதுக்கு வார்ட்ரோப் மாதிரியே தெரியும், உள்ளே வந்து நம்ம நார்மலான ஷெல்ஃப் கடப்பாக்கல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்லாம் நீங்கள் யோசிச்சு கூட அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். அது போக பெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுற மாதிரி ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் தலைவணி வச்சு பெட் படுக்கிறதுக்கான ஆப்ஷன் நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுமே நல்லா கன்வீனியண்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் தான். இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே கிராஸ் வென்டிலேஷனாக இருக்கும், நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். ஸோ அடிக்கடி லைட் போடுறதுக்கு நம்ம விண்டோஸ் வந்து எதுக்கு அதிகமாக அடிக்கடி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி லைட் போடுற இது வந்து இருக்காது. ஸோ எலக்ட்ரிசிட்டியுமே நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ அதனால் எங்கெங்கே முடிஞ்ச அளவுக்கு விண்டோஸ் பெருசாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நல்லாவே பெரிய விண்டோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு பெரிய சைஸில் கர்டைன்ஸ்லாம் போட்டோம்னா லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக கிச்சனில் இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். லைக் 4x3 சைஸில் நம்ம இந்த இடத்துல விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து டாய்லெட் ஆப்ஷனில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 2x2 சைஸ் வந்து ரொம்பவே போதுமான ஒரு சைஸு. ஸோ அந்த சைஸில் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த லிவிங் ஹால்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்தோம்னா பெட்ரூமோட சைஸு 8x9 சைஸில் இங்கே வந்து பெட்ரூமோட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து வார்ட்ரோப் பிளான் பண்ணும்போது இந்த இடத்த ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு வார்ட்ரோப் டிசைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டோர் போக மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து வார்ட்ரோப் கொடுத்து ஸ்லைடிங் டைப் மாதிரியான டோர் கொடுத்தோம்னா இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும், இடமும் ரொம்ப யூஸ் ஆகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஷெல்ஃப் மாதிரி டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு பெட்டுக்கான ஸ்பேஸை இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கொடுத்துட்டோம்னா கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்தோம்னா இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ 20x30 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2BHK வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணுற எல்லா பிளானுமே வந்து கிளைண்ட்டுக்காக போட்ட பிளான்ஸ் தான். ஸோ அது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கும் அந்த மாதிரி டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.